வெல்கம் டு லிட்ரேச்சர் ஜான்ரஸ் ஜெயஎம் கோர்சி எழுதிய டிஸ்கிரேஸ் நாவலுடைய சமரியா இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஜெயஎம் கோர்சி வந்து சவுத் ஆப்ரிக்காவில் உள்ள கேப்டவுனுங்கிற சிட்டியில் பிறந்திருக்கிறாரு அதுக்கப்புறம் ஒசிஸ்டருங்கிற பிளேஸ்க்கு ஷிஃப்ட் ஆகியிருக்கிறாரு அது ஏஜ் ஆஃப் எயிட்டில் கேப்டவுனில் யூனிவர்சிட்டியில் இவர் படிச்சிருக்கிறாரு இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அண்டு மேத்தமேட்டிக்ஸில் டிகிரியை ஃபினிஷ் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் கோர்ஜி வந்து யூஎஸில் போய் அங்கே நைன்டீன் சிக்ஸ்டி ஃபைவ்ல வந்து யூனிவர்சிட்டி டெக்ஸாஸில் வந்து அவர் ஸ்டடி பண்ணியிருக்கிறாரு சிக்ஸ்டி நைனில் அவர் பிஹெச்டியை கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு சாமியல் பேக்கெட்டுடைய தீசஸில் தான் இவருடைய ரிசர்ச் இருந்திருக்குது அதற்கப்புறம் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு ரிட்டன் ஆகிறாரு இந்த ஏர்லி செவன்ட்டீஸில் அங்கே இங்கிலீஷ் லிட்ரேச்சர் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணியிருக்காரு யூனிவர்சிட்டி ஆஃப் கேப் டவுன் டூ தௌசண்ட் டூவில் கம்ப்ளீட்டாக என்ன ஆகிருக்காருன்னா ரிட்டையர் ஆயிருக்காரு இவருடைய லிட்டரரி அச்சீவ்மெண்ட்ஸ் வந்து நிறைய நாவல்ஸ்லாம் எழுதியிருக்காரு எல்லா நாவல்ஸும் வந்து நல்லா அவார்ட்ஸ் வாங்கியிருக்குது டூ புக்கர் ப்ரைஸ் வாங்கியிருக்காரு ஃபார் த நாவல் கால்டு லைஃப் அண்ட் டைம்ஸ் ஆஃப் மைக்கேல் கே அண்ட் டிஸ்கிரேஸ் ரெண்டு நாவலுக்கும் புக்கர் ப்ரைஸ் கிடச்சிருக்குது டூ தௌசண்ட் த்ரீல நொபல் ப்ரைஸ் லிட்ரேச்சருக்காக வாங்கியிருக்காரு ஸோ இப்படி இருக்கார் அப்புறம் அப்பார்த்தியட் அதாவது நிறைவேறிக்கு அகேன்ஸ்டாக நிறைய போராட்டம்லாம் பண்ணியிருக்காரு இப்போ இந்த நாவலுடைய சம்மரியை பார்க்கலாம் இந்த நாவலுடைய மெயின் கேரக்டர் வந்து டேவிட் லியூரி இவர் வந்து கேப்டவுனில் ஒரு ஒரு நாற்பது வயசு வயது உள்ள ஒரு ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணிடுறாரு சவுத் ஆஃப்ரிக்காவில் இவர் கிளாசிக்ஸு மாடர்ன் லாங்குவேஜ்லாம் வந்து டீச் பண்ணுறாரு பட் இவருடைய மெயின் சப்ஜெக்ட் வந்து கிளாசிக்ஸு மாடர்ன் லாங்குவேஜாக இருந்தாலும் எல்லா சப்ஜெக்ட்டும் டீச் பண்ணக்கூடிய திறமை அவருக்கு இருந்திருக்குது அதனால் வந்து அவர் எந்த சப்ஜெக்ட் அவர் பிடிக்குமோ அந்த சப்ஜெக்ட் அந்த யூனிவர்சிட்டியில் டீச் பண்ணுவார் அதனால் ரொமான்டிக் பொயட்ரி சப்ஜெக்ட் பிடிக்கும்னால ரொமான்டிக் பொய்ட்ரி வந்து அந்த யூனிவர்சிட்டியில் எடுத்துகிட்டுருக்குறாரு க்ளாஸாக ஆனால் அவருக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி சமயத்தில் தான் வந்து அவருக்கு சொரையா அப்படிங்கிற உமனோட க காண்டக்ட் வருது இவங்க வந்து ஒரு ப்ராஸ்டிக்டாக இருந்திருக்குறாங்க ஸோ ஒவ்வொரு தேர்ஸ்டே நைட்டு வந்து சொறையா மீட் பண்ணி அவங்க கூட ஒரு கள்ளத்தொடர்பு மாதிரி வச்சுருக்குறாங்க என்ன தான் இவர் வந்து டூ டைம்ஸ் மேரேஜ் ஆகி அது டிவோர்ஸு முடிஞ்சிருந்தாலும் இவங்க அந்த சொரையா கூட காண்டெக்ட் வச்சுருக்கிறாங்க தகாத உறவெல்லாம் அதுக்கப்புறம் ஒரு நாள் சொரையாவுடைய ஃபேமிலியை பார்க்குறாரு பப்ளிக்கில் இவருடைய சன்ஸ் ரெண்டு பேரையும் சேர்த்து பார்க்குறாரு அதுக்கப்புறம் இந்த சொரையா மேலே இருக்கக்கூடிய அந்த காண்டாக்டர் ஈர்ப்பு ரொம்ப அதிகமாகவே காணப்பட்டுச்சு ஒரு நாள் வந்து சொறையா என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரியான ப்ராசி தொழிலை வந்து நான் விட போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க பிகாஸு சொரையாவுடைய மதர் ரொம்ப நோயாளியாக இருக்கிறனால எங்கள் அம்மாவை நான் கேர் பண்ணோம் அப்படின்ட்டு இந்த மாதிரி தொழிலை நான் விட்டுருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து இந்த டேவிட் லூரிக்கு வந்து என்னன்னா சொரையாவை மீட் பண்ணாமல் இருக்க முடியல அதனால் வந்து சொறையா ஃபோன் நம்பர் வாங்கி ரொம்ப அடிக்கடி சொறையாவை காண்டாக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அவங்கள பார்க்குறதுக்காக ஆனால் சொறையா என்ன பண்ணுறாங்கன்னா என்னை வந்து நீங்கள் பார்க்கக்கூடாது என்னை ஸ்டாப் பண்ணுங்க என்னை பார்க்குறது இந்த மாதிரி என்ன எனக்கு என்ன பிடிக்கல அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு கட்டத்தில் வந்து டேவிட் லூரி மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டை கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் அவங்க கூட பேசவே இல்லை டேவி டேவிட் லூரி கூட இப்படிப்பட்ட ஒரு பிகினிங் ஆஃப் த நாவல் வந்து டேவிட் லூரிக்கும் சொரையாவுக்கும் இருந்துருக்குதான் சொல்கிறாங்க அப்புறம் ஒரு நாள் டேவிட் வந்து மெலனி அப்படிங்கிற ஒரு ஸ்டூடண்ட்டு கூட கான்டெக்ட் வச்சுருக்காங்க தன்னோட ஓன் ஸ்டூடெண்ட் யூனிவர்சிட்டியில் படிக்கிற ஸ்டூடெண்ட்டு மெலனி கூட கான்டெக்ட் வச்சுருக்காரு ஒரு நாள் அந்த மெலனியை வந்து தன்னுடைய அப்பார்ட்மெண்ட்டுக்கு கூப்பிட்டு வைனு இதெல்லாம் கொடுக்குறாங்க பட் டின்னர்லாம் வந்து கொடுக்குறாங்க மெலனிக்கு அதுக்கப்புறம் வந்து மெலனி கூட ரொம்ப கான்டெக்ட் வச்சுருக்குறாங்க ரொம்ப க்ளோஸாக இருக்கிற மாதிரி ஆனால் மெலனி இதை புரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்த விட்டு நகர பார்க்குறாங்க பட்டு டேவிட் கேட்குறாங்க நைட்டு மட்டும் இங்கே ஸ்டே பண்ணி ஏட அப்படின்னு சொல்கிறாங்க எதுக்கும் கேட்கும் போது நீ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கிற பியூட்டிஃபுல் உமன் வந்து எப்போவுமே வந்து மற்றவங்க கூட இந்த மாதிரி தங்கணும் அப்படின்னு சொல்கிறாரு மெலனி வந்து கொஷின் பண்ணுறாங்க டேவிட் இந்த மாதிரி ஏன் பேசுகிறீங்க அப்படின்ட்டு அந்த உடனே மெலனி வந்து அந்த இடத்த விட்டு நகன்றாங்க அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து டேவிட் மறுபடியும் அவங்கள லன்ச்சுக்கு கூப்பிட்றாங்க லன்ச் கூப்பிடும்போது தான் வந்து டேவிட்டுக்கும் அந்த மெலனிக்கும் வந்து ஒரு செக்ஸுவலாக அவங்க இருக்கிறாங்க அவங்க ரூமில் அப்புறம் மெலனியோடைய பேசிவ் ரெஸ்பான்ஸ் அதோ மெலனி இந்த மாதிரி இருக்கும்போது அவங்க எதுவுமே டேவிட்டை வந்து கேள்வி கேட்கவே இல்லை அதை வந்து என்ன பண்ணுறாங்க டேவிட் வந்து ஓகே இவங்களுக்கு வந்து என்னை பிடிச்சிருக்குது அப்படின்னு அவங்க புரிஞ்சுக்கிறாங்க மறுபடியும் மறுபடியும் அவங்க வந்து அவங்க கூட இந்த மாதிரி செக்ஸுவலாக கான்க்ட் வச்சுருக்கிறாங்க ஒரு நாள் வந்து ஒரு தேட்ரு ஒரு ட்ராமாக்காக ரிஹர்சல் போயிட்டுருக்குது ரிஹர்ஸல் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு டேவிட் வந்து மெலனி தங்கியிருக்கோட அப்பார்ட்மெண்ட்டுக்கே போயிருந்தாங்க ஸோ டேவிட் வந்து ரொம்ப மெலனி மேலே ரொம்ப அட்ராக்ட் இருக்கிறாங்க மெலனி வந்து இதுக்கு ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்க என் கூட இந்த மாதிரிலாம் பழகாதீங்க அப்படின்னு இருந்தாலும் வந்து அவர் ஸ்டாப் பண்ணலை மெலனி வந்து எப்படியாவது டேவிட்ருந்து ஃப்ரீ ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க பிகாஸ் மெலனி வந்து லூ லூ அதாவது டேவிட் லூரியோடைய ஸ்டூடெண்ட்டு ஸோ இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்டு கூட இந்த மாதிரி ஒரு ஸ்டா ஒரு டீச்சிக்கும் டீச்சர்ஸ்க்கும் ஸ்டூடெண்ட்டுக்கும் இந்த மாதிரி உறவு வந்து ரொம்ப மோசமானது அப்படின்னு அதனால் வந்து இப்படி இருக்கிறதுனால ஒரு தன்னுடைய டீச்சர் கூட இந்த மாதிரி செக்ஸ் வச்சுக்கிறதுனால ஒரு நாள் வந்து மெலனி வந்து கிளாஸ்க்கு வரவே இல்லை அதனால் சப்ஜெக்டில் இன்ட்ரெஸ்ட் இல்லை கிளாஸுக்கும் அடிக்கடி அவங்க லீவ் போட்டாங்க ஆனால் மெலனி கிளாஸுக்கு ஆப்சண்ட் அப்படின்னா டேவிட் வந்து ப்ரெசன்ட் போட்டுவாங்க அவர் ஆப்சண்ட் போட மாட்டார் ப்ரெசன்ட் போட்டுருறாரு அதே மாதிரி அவங்களுடைய மெலனியுடைய அகாடமிக் மார்க் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தாலும் இவர் வந்து அதிகமாக மார்க் போடுறார் இப்படியெல்லாம் இருக்கிறாங்க ஒரு நாள் வந்து மெலனி வந்து ரொம்ப எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க என்னை இந்த மாதிரிலாம் இது என்மாதிரி காண்டெக்ட் வச்சிக்கிறத பாட்டுங்க அப்படின்னு அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் இவங்க தனியாக மீட் பண்ண முயற்சி பண்ணுறாங்க அந்த சமயத்தில் கம்ப்ளீட்டாக மெலனி என்ன பண்ணுன்னா க்ளாஸ்க்கே வரலை க்ளாஸ்க்கும் வரல மிட் மிட் எக்ஸாம் நடக்குது செமஸ்டர் எக்ஸாம் மாதிரி நடக்குது அந்த செமஸ்டர் எக்ஸாமுக்கும் வரவே இல்லை இருந்தாலும் டேவிட் இவங்களுக்கு வந்து ஒரு செவன்ட்டி பர்சன்ட் மார்க் வந்து இவங்க கொடுத்துருந்தாங்க மெலனி எக்ஸாமுக்கு வரல கிளாஸுக்கு வரல பட் டேவிட் வந்து இவ்வளோ மார்க் கொடுத்து அவங்க ரொம்ப ஹையாக காட்டுறாங்க நெக்ஸ்ட் வீக்கெண்டு பார்த்தீங்கன்னா மெலனி வந்து டேவிட்டை மீட் பண்ணுறாங்க டேவிட்டை மீட் பண்ணி அவங்க கூட தங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க டேவிட் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா தன்னுடைய டாட்டர் அதாவது டேவிட்டுக்கு ஆல்ரெடி டாட்டர் ஒன்று இருக்காங்க அவங்களோட டாட்டருடைய ரூமில் ஸ்டே பண்ண வச்சுருந்தாங்க அந்த சமயத்தில் மெலனி ரொம்ப அப்செட்டாக காணப்படுறாங்க ஸோ ஓகே அப்படின்னு இவருடைய ரூ இவருடைய டாட்டர் ரூமில் தங்க வச்சுக்கிறாங்க நெக்ஸ்ட் மார்னிங் பார்த்தீங்க அப்படின்னா மெலனியை கொஞ்சம் செக் பண்ணுறாங்க மெலனிக்கு இன்னும் இவங்க கூட தங்கணுங்கிறது தோணுது கொஞ்சம் டேவிடுக்கும் தயக்கமாக இருக்குது எதுக்காக திடீர்னு என்னை பார்க்குறாங்க என்னை பார்க்க வந்திருக்காங்க என் கூட தங்கணும் ஆசைப்பட்றாங்க அப்படின்னு அதுக்கப்புறமும் வந்து ரொம்ப க்ளோஸாக காணப்படுறாங்க ஒரு நாள் ஆஃப்டர்நூன் வந்து ஒரு ஒரு பர்சன் வர்றார் அவர் பேர் ரியான் ரியான் வந்து திடீர்னு டேவிட ஆஃபீஸ்க்கு வந்து டேவிட் வந்து ரிட்டன் பண்ணுறாங்க என்னன்னா நீ மெலனிக்குள்ளே ரொம்ப காணிகிட்டு வச்சுருக்கீங்க நீ நிப்பாட்டுங்க அப்படின்னு மெரட்டன்றாங்க அந்த நாள் நைட்டு வந்து டேவிட் யூஸ் பண்ண காரை வந்து யாரோ உடச்சிட்டாங்க ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் மெலனி வந்து டேவிடை மீட் பண்ணுறதுக்கு அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு வரவே இல்லை நிப்பாட்டிட்டாங்க அந்த இருந்து ரியான் கூட தான் காலேஜுக்கு வர்றது அவங்க கூட தான் இருக்குங்கிற மாதிரி இருக்குது அந்த ரியான் வந்து ஒரு நாள் டேவிட்டுக்கு சேலஞ்ச் பண்ணுற மாதிரி கிளாஸ் ரூமில் உட்காந்துருக்காங்க நீ மெலனி கூட காண்டக்ட் வச்சுக்கூடாது பேசக்கூடாதுங்கிற மாதிரி அந்த ஒரு அப்பியரன்ஸில் அந்த மெலனி கூடையே உட்காந்துருக்குறாங்க இது வந்து டேவிட் நோட் பண்ணுறாரு இருந்தாலும் டேவிட் வந்து மெலனிக்கு வந்து அதாவது நெக்ஸ்ட் டே வந்து மிட் மிட் டம் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது மெலானிக்கு ஆனால் அந்த எக்ஸாமுக்கு நீ வரணும் அப்படின்னு சொல்கிறா டேவிட்டு பட் கரெக்டாக அந்த எக்ஸாம் எதுக்குமே வந்து மெலானி வந்து வரவே இல்லை என்னென்னா அங்கே ஒரு நோட்டீஸ் வந்து மெயில் பாக்ஸில் விழுந்திருக்காரு என்னெலிக்கான இனிமேல் நான் கிளாஸுக்கு வரமாட்டேன் அப்படின்னு எழுதிருக்க பார்க்குறாரு அதுக்கப்புறம் சில நாட்களுக்கு அப்புறம் பிரச்சனை வந்து ரொம்ப சீரியஸாகுது மெலனியுடைய ஃபாதர் வந்து என்ன கேட்குறான் டேவிட்டை வந்து இந்த மாதிரி ஏன் வந்து என்னுடைய டாட்டர் ஸ்கூலுக்கு வரதில்லை நீங்கள் எந்த ஸ்கூலுக்கு அவளை வர சொல்லுங்க அப்படின்னு மெலனியோடைய ஃபாதர் வந்து டேவிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் மிஸ்டர் ஐசாக்ஸ் வந்து இவர் வந்து ஸ்கூலுடைய பிரின்ஸிபல் மாதிரி அவர் என்ன சொல்கிறார்னா அவருக்கு அப்போ தான் தெரியுது ஏன் மெலனி ஸ்கூலுக்கு வரலன்னு தெரிஞ்சு அதுக்கப்புறம் தான் அவருக்கு தெரிய வருது டேவிட்டுக்கும் மெலானிக்கும் இந்த மாதிரி ஒரு செக்ஷுவல் காண்டெக்ட் இருக்குங்கிறது தெரிய வருது ஸோ மெலானி வந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா டேவிட்டு மேலே ஒரு செக்ஷுவல் கம்ப்ளைண்ட் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கம்ப்ளைண்ட் வந்து ஃபைல் பண்ணுறாங்க இதை பார்த்துட்டு டேவிட்டை கூப்பிட்டு டேவிட்டு மேலே ஆக்ஷன் எடுக்க அந்த ஸ்கூல் வந்து ட்ரை பண்ணுது டேவிட்டை என்கேர் பண்ணுறாங்க நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் கூட இந்த மாதிரி கான்டெக்ட் வச்சிருக்கீங்க எதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அவர் வந்து எந்த இந்த கம்ப்ளைண்ட்டுக்கு அவங்க எந்த ஒரு பதிலும் அவர் சொல்லவேல அமைதியாக உட்காந்துருக்காரு அதுக்கப்புறம் எப்படியாவது டேவிட்ட பேசி அவரை வந்து மன்னிப்பு வாங்க வைக்கணும் அந்த இந்த அவர் செஞ்ச தப்புக்கு அப்படின்னு ஆனால் அவர் வந்து மன்னிப்பு கேட்க மாட்டேன் எதுவுமே பண்ண மாட்டேன்னு அவங்க அமைதியாக உட்காந்துக்காரு அதுக்கப்புறம் ஐசாக் அதாவது அந்த யூனிவர்சிட்டியோட ஹெட் என்ன பண்ணுறாங்கன்னா இவரை வந்து ஃபோர்ஸ் பண்ணி இவரை ரிசைன் பண்ண வச்சுட்டாங்க ஸோ யூனிவர்சிட்டியிலேருந்து இவர் ரிசைன் ஆகி இப்போது வேலையும் போயிடுச்சு ஸோ இதுக்கப்புறம் பயங்கரமான மாற்றங்கள் அவர் லைஃப்பில் உருவாகுது ஸோ அவர் ரிசைன் ஆனதுக்கப்புறம் டேவிட் வந்து ஈஸ்டர்ன் கேப்புக்கு ட்ராவல் பண்ணுறாரு ஏன்னா அங்கே தன்னுடைய டாட்டர் லூசி வந்து இருக்கிறாங்க லூசி வந்து ஒரு பண்ணையை ஆரம்பித்து அந்த பண்ணையில் விவசாயம் பார்த்துட்டுருக்குறாங்க ஸோ லூசி வந்து அங்கே யார் கொண்டு இருக்காங்கன்னா ஹெலன் அப்படிங்கிற ஒரு பார்ட்னர் கொண்டு அந்த ஃபார்மை டேக்கரை பண்ணுறாங்க ஹெலன் வந்து இவர் போகிற சமயத்தில் ஹெலன் அந்த இடத்த விட்டு வேறு இடத்துக்கு போயிருந்தாங்க இப்போ லூசி மட்டும்தான் ஃபார்மை டேக்கர் பண்ணிக்கிறாங்க அவங்க கூட பெட்ரூஸ் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாரு இவர் வந்து மெலனுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு அதுக்கப்புறம் லூசி வந்து ஃபாதர் வரத பார்க்குறாங்க அதுக்கப்புறம் ஃபாதர் வந்த உடனே ஃபாதர் வந்து தன்னுடைய ஃபார்மில் வந்து ஒரு ரெஃப்யூஜ் மாதிரி ஒரு அகதி மாதிரி என்ன பண்ணுங்க அந்த இடத்துல வந்து அனுமதி அளிச்சுக்கிறார் தன்னுடைய ஃபாதரை கொஞ்சம் நாள் தங்கட்டும் அப்படின்னு ஏன்னா இவருக்கும் இல்லை ஸோ மன சங்கடப்பட்டு தன்னோடய டாக்டரை பார்க்க வராங்க டாக்டர் கூட தங்குறாங்க அதுக்கப்புறம் டேவிட் வந்து இருந்துட்டு ஒரு பைரான் லார்டு பைரன் ஓப்ரா ப்ராஜெக்ட் அப்படிங்கிற மியூசிக் ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க லார்டு பைரன் மேலே ஸோ அதுக்கான பிளான்லாம் போட்டுட்ருக்காரு இந்த சமயத்தில் லூசியோட டாகு கெனல் அப்புறம் பெட்ரூஸ் இவங்க கூட இவங்க ஹெல்ப் பண்ணுறாரு லூசி கூட பெட்ரோஸ் கூட அந்த ஃபார்மில் பண்ணையில் வந்து டாட்டருக்கு உதவிகரமாக இருக்கார் அவர் அங்கே இருக்கும்போது அதுக்கப்புறம் லூசியோடைய அந்த பண்ணையில் ப்ரொடியூஸ் பண்ண நேச்சுரல் ப்ராடக்டை ஃபுல்லாக மார்க்கெட்டில் சேல் பண்ணுறது அதை விற்றுட்டு வர்றதெல்லாம் ஹெல்ப் பண்ணுறாங்க ஸோ லூசியோட ஃப்ரெண்டு பெவ் அண்டு பில்ஷா ரெண்டு பேரை மீட் பண்ணுறாரு அவங்க அந்தளவுக்கு ரொம்ப அண்ணா ரொம்ப அட்ராக்டிவாக இல்லை ரெண்டு பேரை பார்க்குறாரு பட் பேசவே இல்லை அவங்க கூட அதுக்கப்புறம் அந்த பண்ணையில் இருக்கிற வந்து லூ டேவிட் லூரிஸுக்கு வந்து ரொம்ப போர் அடிச்சிச்சு அதனால் வந்து அனிமல் வெல்ஃபேர் லீக் அப்படிங்கிற ஒரு லீகில் வந்து தன்னை இணைச்சி ஒரு வாலண்டியராக அங்கே ஒர்க் பண்ணுறாரு அங்கே உள்ள அனிமல்ஸ்லாம் டேக்கர் பண்ணிக்கிறாரு அங்கே தான் வந்து பெவ்ஷா வந்து இந்த காயமான அனிமல்ஸ்லாம் டேக்கர் பண்ணுறத வந்து பேவ்ஷா பண்ணுறத டேவிட் லூரி பார்க்குறாரு மோஸ்ட்லி அந்த அனிமல்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவார்னா கருணை கொலை செஞ்சு செய்யக்கூடிய வேலையை பார்த்துட்டு பாருஷா பிகாஸ் அந்த நாய்கள் வந்து ரொம்ப நோய்வாய்ப்பாட்டு ரொம்ப உயிருக்கு போராடிட்டுருக்கோம் அதை கருணை கொலை செஞ்சு அதெல்லாம் இது பண்ணிட்டுருப்பாரு அதை வந்து டேவிட் லூரி பார்க்குறாரு ஒரு நாள் ஈவினிங் வந்து வாக்கிங் போயிட்டுருக்கார் டேவிட் லூரி டேவிட் லூரியும் அத்தனை டாக்டரும் அந்த சமயத்தில் ஒரு வித்தியாசமான மூணு நாலு ஆண் ஆண்களை வந்து இவங்க பார்க்குறாங்க பார்த்துட்டு இவங்க இவனுடைய பண்ணை இடத்துக்கு வந்து அந்த தோட்டத்துக்கு திரும்ப வர்றாங்க அங்கே இந்த மூன்று வித்தியாசமான மனிதர்கள் அந்த இடத்துல நிற்கிறாங்க மூணு ஓ கேட்குறாங்க எங்களுடைய சிஸ்டர் வந்து சிஸ்டருக்கு ஃபோன் பண்ணணும் அவங்க வந்து குழந்த பிற பிறக்க போகுது அவங்க அது சம்மந்தமாக நாங்கள் ஃபோன் பண்ணணும் அப்படின்னு இவங்ககிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க லூசி வந்து ரொம்ப தயக்கத்தோட என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வீட்டுக்குள்ளே அவங்க அலோவ் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணுறதுக்கு இந்த மூணு பேரையும் ஸோ இந்த மூணு பேருமே இப்போது லூசியோடைய வீட்டுக்கு நுழைஞ்ச உடனே டேவிட் வந்து பார்க்குறாங்க இவங்க மூணு பேர் மேலே சந்தேகப்படுறாங்க உடனே இந்த ஸ்ட்ரேஞ்சஸ் வந்து அதாவது இந்த மூணு பேருமே என்ன பண்ணுறாங்கன்னா விட நுழைஞ்ச உடனே இவங்க உள்ளே லாக் பண்ணிட்டாங்க டேவிட்டை உள்ளே விடல வெளியே நிற்க வச்சிட்டாங்க அதனால் டேவிட்டு ரொம்ப பயம் வந்துருச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த டாக்டரை வந்து காப்பாற்றுக்காக அவர் போராடுறாரு ஆனால் அந்த மூணு பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா டேவிட் லூரியை வந்து ஒரு கட்டையை வச்சு மண்டையில் அடிச்சுட்டு ஒரு பாத்ரூம்க்கு இழுத்து அந்த பாத்ரூம் பூட்டிடுவாங்க அதனால் அவர் பாத்ரூம் வந்து வெளியே வரவும் முடியாது உள்ளே என்ன நடக்குன்னு தெரியாது தன்னோடய டாக்டருக்கு அதனால் பயங்கரமாக கத்துவார் அதுக்கப்புறம் ஒரு இருந்து பார்ப்பார் தன் டாக்டர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு அந்த சமயத்தில் வந்து வெளியே இருக்கிற ஒருத்தன் வந்து லூசி கையில் கூட ரைஃபில் வச்சுட்டு அந்த டாக்ஸ்லாம் ஷூட் பண்ணி கொண்டுருவான் எக்ஸப்ட் கேட்டிங்கிற டாக்டர் இருக்கும் அந்த அந்த டாக்கை மட்டும் ஒன்றும் பண்ண மாட்டாங்க அதுக்கப்புறம் டோர் ஓப்பன் ஆகுது டோர் ஓப்பன் ஆகோடனே டேவிட்டை வந்து அவன் மேலே வந்து சில லிக்விடு ஒரு ஒரு ஆயிலெலாம் அவன் மேலே ஊற்றி அவன் அவன் மேலே தீயரிக்க தீயரித்து கொள்ள பார்ப்பாங்க ஆனால் ஆயில் மேலே ஊற்றி மேட்ச் பாக்ஸை தூக்கி எறிவாங்க அதுக்கப்புறம் இவர் டேவிட் ரொம்ப அலர்ட் ஆகி அந்த பாத்ரூம்குள்ளே தண்ணீரை எடுத்து என்ன பண்ணிவிடுன்னு அதை அணைச்சிடுவார் ஸோ இப்படி அந்த மூணு பேருமே வந்து இவர் இவர் அந்த டேவிட் அடித்து போட்டு டேவிடோட காரில் என்ன பண்ணிடுவாங்கன்னா உள்ளே ஏறி அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகி போயிடுவாங்க ஸோ இந்த மாதிரி அட்டாக் நடந்ததுக்கப்புறம் லூசி வந்து ரொம்ப இப்போ தான் வெளியே வருவாங்க ரொம்ப மனசுடைஞ்சி ஏதோ ஒரு பயத்தோடு வெளியே அந்த ரூம் விட்டு வெளியே வருவாங்க அப்போது அவங்க வந்து ஒரு பாத்ரூப்பு அதாவது சாதாரண ஒரு பாத்ரூமில் யூஸ் பண்ணக்கூடிய டவலை உடம்புல அணிஞ்சு வெளியே வந்து தன்னுடைய ஃபாதர்கிட்ட பேசுவாங்க ஆனால் உள்ளே என்ன நடந்துருச்சுங்கிற அந்த சம்பவத்தை வந்து அவங்க சொல்ல மனசு வரலை ஆனால் ஏதோ ஒரு பயங்கரமான அவங்களுக்கு ஏதோ ஒரு இது நடந்திருக்குன்னு தெரியும் என்னென்னா இந்த மூணு பேருமே வந்து லூசியை வந்து ரேப் பண்ணிடுவாங்க அந்த சம்பவத்தை தான் ஃபாதர்ட்ட சொல்ல முடியாமையும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஸோ டேவிட் இந்த மாதிரி சொல்லுவாங்க அதனால் வந்து எட்டிங்கர் ஹவுஸுக்கு நான் போகிறேன் பக்கத்து நெய்பர் வீடு இருக்குது எட்டிங்கர் ஹவுஸ் அந்த வீட்டுக்கு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் தான் வந்து இந்த மாதிரி இங்கே நடந்த விஷயத்தை யார்டையும் சொல்லாதீங்கன்னு இவங்க ப்ராமிஸ் வாங்கியிருப்பாங்க த ஃபாதர்கிட்ட ஸோ எட்டிங்கர் ஹவுஸுக்கு போயிட்டுருக்குறாங்க அதுக்கப்புறம் டேவிட்டுக்கு டேவிட் வந்து ரொம்ப உடம்புல காயப்பட்டிருப்பார் அவங்களையும் ஆஸ்பத்திரியில் சேர்க்குறதுக்காக போவாங்க கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் ஹாஸ்பிட்டல் இருந்து வெளியே வந்த உடனே டேவிட் வந்து பில்ஷாங்கிறவனை மறுபடியும் பார்ப்பாங்க ஒரு இடத்துல பில்ஷாங்கிறது ஆல்ரெடி லூசி கூட ஒர்க் பண்ணக்கூடியவர் அவங்களையும் அவங்க பார்ப்பாங்க அதுக்கப்புறம் பில்ஸு இவங்க ரெண்டு பேரையுமே பார்த்து அவங்க மேலே ரொம்ப சந்தேகப்பட்டுருப்பாங்க ஸோ இந்த மூணு பேருக்கு வந்தது இவங்க ரெண்டு பேர் தான் காரணமாக இருக்கும் தான் மூணு பேர் வந்திருக்குறாங்கன்ட்டு இவங்க மேலே சந்தேகப்படுவாங்க தான் தெரியுது இவங்க இந்த ரெண்டு பேருமே தான் காரணம் அந்த மூணு பேர் வந்ததுக்கு அப்படின்னு சொல்லி சந்தேகப்படுவாங்க இந்த அடுத்த கொஞ்சம் நாட்களில் வந்து டேவிட் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவான் பிகாஸ் பெட்ரூஸுங்க ஒருத்தன் ஆல்ரெடி நம்ம படிச்சிருப்போம் அந்த பெட்ரூஸ் வந்து லூசி கொடுக்குறேன் இந்த பெட்ரூஸ் மேலே சந்தேகப்படுவார் ஏன்னா பெட்ரூஸ் அந்த இடத்துல ரொம்ப நாளாக வரவே இல்லை அப்போ அந்த மூணு பேருக்கும் அந்த பெட்ரூஸ்க்கும் ஒரு தொடர்பு இருக்குங்கிற சந்தேகப்படுவார் அதுக்கப்புறம் டேவிட் வந்து அப்போ தான் நினச்சி வைப்பார் பெட்ரூஸ் வந்து இந்த இடத்துல கிடையாது வேறு ஊர் போயிட்டான்னு தெரியுது எப்படியாவது அவங்கள பற்றின இன்ஃபர்மேஷன் தெரியணுங்கிறவங்க போராடுவார் அதுக்கப்புறம் பெட்ரூஸ் வந்து ஒரு நாள் பார்ட்டி வச்சுருப்பான் ஏன்னா அவன் வந்து இன்னொரு பண்ணையில் வேலை செய்யும்போது அந்த ஓனருக்கு வந்து ஒரு ஒரு ஏக்கர் ஆஃப் லேண்டு கிடச்சிருக்கும் அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக ஒரு பார்ட்டி வச்சுருப்பான் அந்த பார்ட்டியில் வந்து டேவிடு லூசியும் போவாங்க அங்கே அந்த லூசியை ரேப்பட மூணு பேரும் அந்த பார்ட்டியில் இருந்திருப்பாங்க அதில் முக்கியமான ஒருத்தன் பொல்லக்ஸ் பொல்லக்ஸும் அந்த மூணு பேரில் ஒருத்தன் இந்த பொல்லக்ஸ் தான் வந்து லூசியை ரேப் பண்ணியிருக்கிறது அவங்க கன்ஃபார்ம் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் எப்படியாவது டேவிட் அந்த இடத்துல என்ன பண்ணுவானா பொல்லாக்ஸை கன்ஃபார்ம் பண்ண உடனே போலீஸ்க்கு வந்து ஃபோன் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ண பார்ப்பான் இவனை பற்றி அதுக்கப்புறம் பெட்ரூஸ் வந்து இடையில புகுந்து என்ன பண்ணுவானா நீங்கள் ஃபோன் பண்ணாதீங்க அவன் மேலே எந்த ஆக்ஷன் எடுக்க கூடாதுன்னு சொல்லிடுவான் அதுக்கப்புறம் லூசி வந்து என்ன சொன்ன ஃபாதர்கிட்ட நீங்கள் இந்த சம்பவத்தை வந்து எந்த அத்தாரிட்டையும் நீங்கள் சொல்லக்கூடாதுன்னு அவர் சொல்லுவாள் அதுக்கப்புறம் எப்படியாவது அந்த சம்பவத்தை தான் டாக்டர் வாயிலிருந்து வரணும் என்ன நடந்துச்சு யாரெல்லாம் என்ன பண்ணாங்கங்கிறது கேட்கணுங்கிறது அவர் ரொம்ப இதாக இருப்பார் பட் இது சொல்லவே மாட்டாள் சரி தான் எனக்கு தனக்கு என்ன நடந்துங்கிறத கம்ப்ளீட்டாக சொல்கிறதுக்கே அவர் ஈடுபாடு இல்லாமல் இருப்பாள் அதுக்கப்புறம் ரொம்ப சோகமாகவே காணப்படுவார் அதனால் டேவிட் வந்து மறுபடியும் கேப்டவுனுக்கே எனக்கு போகிறதுனால இவ்வளோ பிரச்சனை சொல்லிட்டு கேப்டவுனுக்கே அவர் திரும்ப போக பிளான் போட்டுட்ருப்பார் ஸோ மெலனியோடைய ஹோம் டவுன்லாம் அவர் எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு ஐசாக் அப்படிங்கிற அந்த யூனிவர்சிட்டி ஹெச் அந்த பிரின்ஸிபல் பார்க்குறதுக்காக போயிட்ருப்பார் அதுக்கப்புறம் ஐசாக்குடைய சர்ப்ரைஸை என்ன ஆகுனா டேவிடை வந்து இன்வைட் பண்ணுவார் தன் வீட்டில் இன்வைட் பண்ணிவிட்டு டேவிட்டுக்கு வந்து டின்னர் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணுவார் அதுக்கப்புறம் இவர் மெலனியை மறக்க முடியாத மறுபடியும் மெலனி ஆபகம் வந்துக்கிட்டே இருக்கும் இது எல்லாம் வந்து ஐசாக்கு புரிஞ்சிடுச்சு எதுக்கு மெலனியை இவர் நினச்சி பார்க்குறாரு நேரம் அப்படின்னு தெரிய வருது அதுக்கப்புறம் இவருடைய ஒய்ஃபு டாட்டர் எல்லாருமே வந்து பக்கத்து வீட்டில் வசிச்சிட்ருப்பாங்க அப்போது ஐசாக் வந்து டேவிடுடைய எதுக்கு வந்து டேவிட்டு என்னையை பார்க்க வந்துருக்காருங்கிறத அவர் புரிஞ்சுக்குவார் அதுக்கப்புறம் டேவிட்டு தான் செஞ்ச தப்பை வந்து இப்போ ரொம்ப வாழ்க்கை வந்து அமைதியாக இருக்கணுங்கிறதுக்காக இப்போ நல்லதாக திருந்தி வந்திருக்காருங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவார் அப்புறம் டேவிட் வந்து திடீர்னு ஐசாக்கு வீட்டு பின்னாடி வேகமாக ஓடுவார் அங்கே வந்து மெலனியோட மதரு சிஸ்டர்லாம் உட்காந்துருப்பாங்க வேகமாக அவங்க ரெண்டு பேரை நோக்கி ஓடி ஹி நீல்ஸ் பிஃபோர் தெம் அவங்க க அவங்களுக்கு முன்னாடி அவங்கள ரொம்ப காலை தொட்டு கும்பிட்டு ரொம்ப மன்னிப்பு கேட்குற மாதிரி அவர் ஃபீல் பண்ணுவார் ஸோ இந்த சம்பவத்துக்கு அப்புறம் கேப் டவுனுக்கு இவங்க இவர் அதாவது டேவிட் லூரி ரிட்டன் ஆகிறாரு அங்கே பார்க்குறாரு தன்னுடைய அப்பார்ட்மெண்ட்லாம் யாரோ இடிச்சிருப்பாங்க அவர் தங்கின ரூம் எல்லாம் இடித்து போட்டதை பார்க்குறாரு அதை பார்த்து ரொம்ப சங்கடமாகிடுவார் ஸோ அதுக்கப்புறம் தன்னை ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ண லார்டு பைரன் ஓப்ரா ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக அவர் பிளான் போட்டிருப்பார் அதுக்கு முன்னாடி தன் டாட்டர் லூசியை பார்க்குறதுக்காக ஒரு தடவை பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு நினச்சி பார்க்காரு ஏன்னா பெவ்ஷா வந்து அடிக்கடி லூ டேவிட்டுக்கு வந்து கால் பண்ணிகிட்டே இருப்பான் அதனால் டே லூசி மேலே அவருக்கு ஒரு சஸ்பெக்டாக லூசிக்கு என்னமோ நடந்துருச்சு அப்படின்னு ஸோ லூசியை பார்க்குறதுக்காக அவர் பிளான் போடுவார் அதுக்கப்புறம் தெரியுது லூசியை மீட் பண்ணும்போது லூசி வந்து ப்ரெக்னெண்டாக இருக்கிறாங்க பிகாஸ் அந்த மூணு ரேப்பிஸ்ட்டில் வந்து ஒருத்தையும் வந்து லூசியோடைய கற்பத்துக்கு காரணம் அப்படின்னு அதனால் லூசி வந்து அந்த கற்பை கலைக்கு ட்ரை பண்ணாங்க ஆனால் முடியலைன்னு சொல்லுவாங்க பிகாஸ் ஆல்ரெடி ஒரு ஒரு அபார்ஷன் பண்ணிக்கிட்டாங்க இந்த அபார்ஷன் வந்து வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் இந்த இதை இந்த நான் கற்ப மாறுறதுக்கு யார் காரணம் பொல்லாக்ஸ் தான் காரணம்னு அவங்க வந்து ஓப்பனாக வெளியே சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி சமயத்தில் தான் வந்து டேவிடுக்கு ரொம்ப சோகமாக போயிடும் தன் டாட்டர் லைஃப் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு இதெல்லாம் நடந்து முடிச்சதுக்கப்புறம் போலாக்ஸ் மேலே ரொம்ப டேவிடு கோபமாக இருப்பார் அதுக்கப்புறம் டேவிடுக்கும் போலாக்ஸுக்கும் நிறைய சண்டை ஃபைட்டு வரும் அந்த சமயத்தில் வந்து அந்த டாக் அதாவது தன்னுடைய டாட்டரை வீட்டில் வளர்த்த டாகை கேட்டிய அந்த டாகை வந்து ரிலீஸ் பண்ணிடுவார் டாக் வந்து எங்கேயாவது போ அப்படின்னு போ சொல்லிவார் ஆனால் போலக்ஸ் அந்த அந்த டாகை ரொம்ப எத்தி உடை உதைப்பான் ரொம்ப அடிப்பான் உடனே லூசி வந்து ஓடி வந்து இதெல்லாம் நீங்கள் பண்ணாதீங்க அப்படின்னு அவங்கள எச்சரிக்கை விடுற மாதிரியும் அப்படி சமயத்தில் லூசியோடைய மேலாடை கீழே விழுந்துடும் ஸோ அந்த மாதிரி பாதி உடம்ப வந்து யாருன்னா போலக்ஸ் பார்த்துக்கிட்டே இருப்பான் அதுக்கப்புறம் வந்து டாகை எப்படியாவது நான் கொ கொன்றுவேன் அப்படின்னு போலக்ஸ் வந்து சொல்கிற மாதிரியும் அமைஞ்சிருக்கோம் அதுக்கப்புறம் சில நாட்களை வந்து லூசி வந்து இந்த இடத்த விட்டு போயிருங்க நீங்கள் இருக்கனால தான் வந்து எல்லா பிரச்சனையும் இருக்குது அப்படின்னு அதனால் டேவிட் வந்து அந்த இடத்த விட்டு ஒரு ஹோட்டலில் போய் ஸ்டே பண்ண போயிடுவார் அங்கே விவசாயி இவங்கெல்லாம் பார்ப்பார் ஸோ அதுக்கப்புறம் ஒரு அனிமல் ஷெல்டரில் வந்து அவர் ஸ்டே பண்ணுவார் அதுக்கப்புறம் அனிமல் வெல்ஃபேர் லீகில் வந்து அவர் ஒர்க் பண்ணுவார் கொஞ்சம் நாளைக்கு அங்கே தான் வந்து டாகு வந்து சில எந்த அளவுக்குலாம் டாகு சஃபர் ஆகுது அதை எப்படி கருணைக்கோலை பண்ணுறாங்கிறத அதை பார்த்துக்கிட்டே இருப்பார் திடீர்னு வந்து ஒரு நாள் ஒரு நேரத்தில் வந்து பெவுஷா பக்கத்தில் போயிட்டு சொல்லுவாங்க அம் கிவிங் அப் ஐ அம் கிவிங் இம் அப்படின்னு சொல்லுவாங்க இது இது என்ன அர்த்தம் அப்படின்னா இனிமேல் நான் இந்த மாதிரி கரணக் செய்யாதீங்கன்னு சொல்கிற மாதிரி இது அமைஞ்சிருக்குது பிகாஸ் கடைசியில் வந்து தான் தான் செஞ்ச தப்பு அதுக்கப்புறம் இந்த டாக்டருக்கு வந்த தப்பு இதெல்லாம் நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டு இருப்பார் இப்படி தான் வந்து இந்த டிஸ்கிரேஸ் நாவல் வந்து முடிஞ்சிருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்